காலிஃப்ளவர் பிடிக்காதவங்க கூட காலி பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் மட்டன் கறி மசாலா கிரேவி தானே இன்னைக்கு பண்ண போறோம். செக்கெண்ண கடலை ஊத்துறேண்ணா, சரியா போட்டலாண்ணா போடு. நான் ரெண்டாவது வந்து செக்கெண்ண கடலைண்ணா 200 கிராம் ஊத்துறேண்ணா. நான் 2 ஸ்பூன் மிளகு, 25 காஞ்ச மிளகாண்ணா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், மல்லி விதை 1/2 கிலோண்ணா, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன்ணா, சின்ன வெங்காயம்னா 2 கிலோ மொத்தம், பெரிய பூண்டு 2ண்ணா, 100 கிராம் இஞ்சி, முந்திரி 1/2 கிலோ, தேங்காய் பூ போட்டுக்கிறோம், ஆற வச்சு அரைச்சுக்க போறோம். நான் செக்கெண்ண கடலை என்னண்ணா 3வது டைம் ஊத்துறேன். நான் 2 கிலோ பெரிய வெங்காயண்ணா, இது ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போட்டுக்கிறோம், அரைச்ச தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கறி மசாலா, கல்லுப்பு சவடை போயிருக்குன்னா இந்த டைம் வந்து நம்ம காலிஃப்ளவர் இறக்கிறோம். நான் இன்னைக்கு அரைச்ச ஸ்பெஷல் எண்ணெயில வறுத்து போட்டதுனால காலிஃப்ளவர் அப்படியே ஒட்டையாம முழுசாவே இருக்கு பாருங்க, நல்லா சாப்பிட்டா வெந்தும் போயிடுச்சு.